ஈர துணியை போடுறீங்களா, உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்துவிடும், பார்த்துக்கோங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும். சனி பகவான் 7.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிகளுக்கும் பயணம் செய்வார். சனி கெடுதலையும் செய்வார், நன்மையும் கொடுப்பார். சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட என்னென்ன செய்ய வேண்டும்? பாவ வினைகளுக்கு பரிகாரம் மருந்து பிரதோஷ வழிபாடு. அதை தடையின்றி செய்பவர்களை சனி தண்டிப்பதில்லை. காகத்திற்கு அன்னம் அளிப்பவர்கள், பித்ருக்கடன் சரிவர செய்பவர்களை சனி கருணையுடன் பார்ப்பார். கருப்பு காராம்பசுவின் பால், நெய், தயிர் இவற்றுடன் பூஜிப்பவர்களை சனி மிகவும் விரும்புவார். அவர்களை சோதித்தாலும் பாதிப்பதில்லை. ஆச்சார சீலர்கள், அனுதினம் சிவபூஜை செய்பவர்களை சனி நேசிப்பார். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்தவர்கள், மற்றவர்களை அல்லல் படுத்தி ஆனந்தப்படாதவர்களை பீடிக்கும் காலத்திலும் பாவம் மன்னிப்பு அளித்து பாதுகாப்பார். மகாலட்சுமி இருக்கும் இடத்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை சனி. திருவாரம் எனும் சனிக்கிழமை விரதம் இருப்பதும் சுதசன யந்திர வழிபாடு செய்வதும் சனிக்கு பிடித்தமான ஒன்று. எல்லெண்ணம் வைத்து எண்ணாலும் துதிப்பவரை சனி நெருங்குவதே இல்லை. வலம்புரி சங்குள்ள இல்லம், சால கிராமத்தை பூஜிப்பவர்களை சனி படுத்துவதில்லை. ருத்ராஜம் அணிந்தவர்களை ருத்ர பிரியரான சனி பிடிப்பதில்லை. யாருக்கெல்லாம் தீமை செய்வார்? உலர்த்தாத துணியை உடுத்துபவர்களை கண்டால் சனிக்கு கொள்ளை பிரியம், உடனே பற்றி கொள்வார். ஈரம் சொட்ட சொட்ட வீட்டினுள் செல்பவர்களை பார்த்தால் சனிக்கு அவர்கள் மீது பாசம் அதிகம், உடனே அவர்களை பிடித்து கொள்வார். முதல் நாள் உடுத்திய துணியை மறுநாளும் பயன்படுத்துபவர்களை பார்த்தால் சனிக்கு மிகவும் பிடிக்கும். குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களை கண்டாலும், தலை சீவாமல் தலைவிரி கோலமாக இருப்பவர்களை கண்டாலும் சனிக்கு பிடிக்கும். சுத்தம் இல்லாத இடத்தில் சூன்யம் குடியிருக்குமே தவிர திருமகள் இருக்க மாட்டாள். ஆனால் சனிக்கு அந்த விடங்கள் தான் அதிகம் பிடிக்கும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்டு மற்றவரை வஞ்சித்து வாழ்பவரின் வாரிசுகளை கூட வாழவிடாமல் தண்டிக்க சனிக்கு பிடிக்கும். அன்றாடம் சுத்தம் செய்யாத வீட்டிலும், அனுதினம் அழுக்குரல் கேட்கும் இல்லத்திலும் சனி நீங்காமல் நிரந்தரமாக இருப்பார். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஆலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.